ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருக்கிறது நம்ம பிரியதாசி தான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தெய்வீக சுற்று, அதாவது டிவோர்ஸ் லோன் அப்படின்னு கொண்டாடினாங்க. இதில் நம்ம பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அருமையாக தொகுத்து வழங்கினாங்க. இந்த வாரம் பிரியதாசி என்ன பாடல் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தான மல்லிகையில் தூளி கட்டி அப்படின்ற பாடலை அம்மன் பாடலை ரொம்ப அருமையாக பாடியிருந்தாங்க. இந்த பாடல் கேட்டு எல்லாருமே மெய் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். குட்டி குட்டி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லோரும் அதிர்புதியாக பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் மெலோடி பாடல் எடுத்து சூப்பராக பாடிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பக்தி பரவசத்தில் எல்லாத்தையும் ஆழ்த்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நடுவர்கள் பார்த்தீங்கன்னா தமன் சார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் அப்படியே கண்ணை மறந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக மனம் உருக பாடியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு இனிப்பு ஸ்வீட்டு லட்டுலாம் கிடையாதா சார் அப்படின்னு நம்ம பிரியதர்ஷி கேட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சித்ராமா ஓடி வந்து இந்தாம்மா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியே விட்டாங்க நம்ம பிரியதர்ஷிக்கு. இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பரான இருந்துச்சுங்க, மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. குறிப்பாக பிரியதர்ஷி பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஊட்டியிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வந்து பாடிட்டு இருக்காங்க வார வாரம். இதை பார்க்கும்பொழுது எவ்வளோ டயர்டாக இருப்பாங்கன்னு தெரியும். அப்படி இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கு சென்னை வந்து இறுதி போட்டி வரைக்கும் போவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அம்மன் பாடின பாடல் எப்படி இருந்துச்சு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷி எவ்வளோ சூப்பராக பாடியிருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். சித்ராமா லட்டு ஊட்டி விட்டுறது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.